வாழ்வில் நான் சக்கரவர்த்தியடா. நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாடத்தில் நடிகர் திலகத்துடைய திரைப்பாடம். ஸோ அது என்னெல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிடங்களுக்கு இந்த வீடியோ இழுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறங்க இருந்தாலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிவாஜி சார் பற்றியான இந்த ஒரு பாடத்தை இந்த புக்கில், அதாவது 12ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்ததை நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் சார்பாக 2 கேள்விகள் நம்ம முன்வைக்க போகிறோம். அதுக்கடுத்து 3வது பார்த்திங்கன்னா இந்த கதையோட ஆசிரியர் பற்றியும், அடுத்து இந்த பாடத்தை பற்றியும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரி, பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சார்மா. ஸோ இந்த பாடத்தோட பேர் பார்த்திங்கன்னா நடிகர் திலகம். இதை வந்து இயற்றியவர் வந்து பாலச்சந்தர், அதாவது சுள்ளிக்காடு சேர்ந்த பாலச்சந்தர். இவர் வந்து ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். இவர் சுள்ளிக்காடு அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் பிறந்ததுனால இது இவருக்கு பேர் சுள்ளிக்காடு அப்படின்னு சொல்லி அதாவது சுள்ளிக்காடு பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லி இந்த கதையாசிரியர் வந்து இருக்கிறார். ஸோ நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் சார்பாக என்ன கேள்வினா, எதுக்கு இந்த கதையை விரிவானமாக, அதாவது துணைப்பாடமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கான ஆன்சரும் எங்களுக்கு கிடைச்சிது. அதாவது இந்த மாதிரி துணைப்படமாக கொடுத்தாங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களும் சரி, இதுக்கடுத்து இனிமேல் வரக்கூடிய அனைத்து சந்ததிகளுக்கும் வந்து இந்த சிவாஜி சாரை பற்றி இந்த நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட முடியும். அதாவது பார்த்திங்கன்னா, அதாவது துணைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடம் முழுவதும் படித்து ஒரு கதை வடிவ அல்லனா கட்டுரை வடிவ தான் வந்து எழுதண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்கால சந்ததிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிவாஜி சாரை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இது அமையப்போகுது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடம், அதாவது கல்விங்கிறது வந்து ஒரு மாணவனை வந்து தகுதியானவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலையே வந்து சிவாஜி சாரை பற்றி ஒரு பாடத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ இந்த திரைப்பட இந்த இப்படி தான் இந்த பாடத்தை வந்து முழுவதுமே வந்து அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இந்த பாடத்தை எழுதின அந்த கதையை எழுதின அந்த பாலச்சந்தர், அவர் வந்து சிவாஜி சாரை ஒரு நாள் அவர் கூட இருந்து அந்த அனுபவத்தை தான் வந்து இங்கே வந்து கதையை எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு நாள் அனுபவத்தை சிவாஜி சார் கூட அவர் எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறது தான் இந்த நடிகர் திலகம் அப்படிங்கிற பாடத்தில் முக்கியமாக இடம்பெறுது. ஸோ இப்போ கதை ஆசிரியரை பார்க்கலாம். பாலச்சந்தர் இவர் வந்து சுள்ளிக்காடு, அதாவது கேரளா மாநிலத்தில் உள்ள சுள்ளிக்காடு அப்படிங்கிற இடத்துல பிறந்த ஒருவர். இவர் ஒரு, அதாவது கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு மலையாள எழுத்தாளர்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒருவர். இவர் வந்து இவர் எழுதினது தான் இந்த நடிகர் திலகம். இதை பார்த்திங்கன்னா இவர் வந்து மலையாளத்தில் தான் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து கேபி சைலஜா அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு பாடம் இருக்குன்னா அதுக்கு நுழையும் முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி மிக்க நடிகன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கதைக்கு வரலாம். இங்கே இந்த பாடகத்தில் முழுவதுமே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலச்சந்தர் வந்து ஒரு சிவாஜி கணேசன் சார் கூட இருந்த அந்த அனுபவம் தான். இப்போ இதில் தான் பார்த்திங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு. அதாவது முன்ன, அதாவது கிட்டத்தட்ட சிவாஜி சார் நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக, இப்போ பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ போஸ்டர் நோட்டீஸ்னு ஒட்டுறாங்க. பட் ஆனால் அப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு நிறைய பேர் நின்று வந்து அதை வந்து கொஞ்சம் விளம்பரப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விளம்பரப்படுத்துவராக இருந்தவர் தான் இந்த பாலச்சந்தர், இந்த சுள்ளிக்காடு பாலச்சந்தர். அப்படி இருந்தவர் வந்து சிவாஜி சாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடய தான் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு தடவை அந்த ஆசையும் கூட நிறைவேறிச்சு. 1986 ருதுபோதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் 50வது நாள் விழா வந்து சிறந்த விழா வந்து கொண்டாடிருக்காங்க. அப்போ சிறந்த பேச்சாளராக பாலச்சந்தர் வந்து பாலச்சந்தர் அழைச்சிருக்காங்க. அப்போ ஒரு தடவை சிவாஜி சாரை பார்த்துருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர், அதாவது பாலச்சந்தருடைய நண்பர், 1995 விபிகே மேன் இவர் வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு சிவாஜி சாரையும் மோகன்லாலையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதாவது 1995 நண்பர் விபிகே மேனன், அதாவது இந்த பாலச்சந்தர் இந்த கதையாசிரியருடைய அவருடைய நண்பர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக அந்த படத்துக்கு வந்து முக்கிய இடத்துக்கு சிவாஜி சாரையும் மோகன்லாலையும் வந்து அழைக்கிறாரு. இப்போ இந்த கதையை பற்றி பேசுறதுக்காக தான், அதாவது இந்த அதாவது இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்திங்களா இந்த
படத்தை எடுக்கணும்னு சொன்னவங்க. இவங்க இந்த படத்தை வந்து இயக்கணும் அந்த கதையை சொல்கிறதுக்காக சிவாஜி சாருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போன அந்த நிகழ்வுகள் என்னென்ன அதை தான் இங்கே வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த பாலச்சந்திரன் இவர் வந்து இங்கே கதை வடிவில் எழுதியிருக்காரு. இவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது மார்லன் பிராண்டோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் நடிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை போல் கூட சிவாஜி நடிச்சிருவார், ஆனால் என்னால் தான் அவரை மாதிரி நடிக்க முடியாது. இது உண்மைதான். இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். சிவாஜி சார் மாதிரி யாராலையுமே வந்து இதுவரைக்கும் நடிக்க முடியாது. ஸோ இதைத்தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவர் ஹாலிவுட் நடிகர் வந்து இந்த மாதிரி கூறியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க, 12வது வகுப்பு புத்தகத்தில் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி போட்டிங்களேன் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இப்போ வெளியே வரப்போகுது. அதாவது யாருக்குமே இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய விஷயத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது தன்னுடைய தந்தை சிவாஜி சார் வந்து 6 வயதில் தான் வந்து 9வது வயதில் தான் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு தான் எத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதுவும் ஆங்கிலேயர்கள் அப்போ இருந்த அந்த பிரிட்டிஷ்காரங்களால் சிறை சென்ற தன்னுடைய தந்தையை 9வது வயசில் தான் சிவாஜி சார் பார்த்துருக்காரு. ஸோ இந்த உண்மை வந்து வெளியே வந்துச்சா வரல அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த அதாவது ஆனால் அந்த 12th இந்த 12வது வகுப்பு புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி. இப்படி இந்த பாலச்சந்தர் வந்து அவர் சிவாஜி சாருடைய வீட்டுக்கு போகிறாரு. போய் அங்கே போய் நடக்கக்கூடிய அந்த உரையாடல், சிவாஜி சாரை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கதை ஆசிரியர் இப்போது நண்பர் விபிகே மேனன் வந்து ஒரு படம் எடுக்கிறதா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த திரைக்கதையுடைய ஆசிரியர் அந்த கதை எழுதின அந்த ராஜீவ் நாத்நாட் படத்தை இவர் தான் வந்து படத்தோடைய இயக்குறார். ஜான் பால் வந்து கதை எழுதினவர். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து அங்கே பார்க்குற மாதிரி இந்த பாடத்தில் பாடம் முழுவதுமே வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்துருக்குறாங்க இந்த பாடத்தில். சிவாஜி சாருடைய வீட்டுக்கு போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமானதை பார்த்திங்கன்னா, ஸோ சிவாஜி சாரை பார்த்திங்கன்னா ஒரு உலகம் போற்று நடிகராக வந்து சொல்ல வச்ச ஒரு காவியம் அப்படின்னா அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது தான். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஒரு வசனத்து மூலமாக தான் பார்த்திங்கன்னா சிவாஜி சார் வந்து இந்த உலகம் மூலம் ஃபுல்லாகவே வந்து ஃபேமஸ் ஆனார். உலக இந்த ஹாலிவுட் நடிகர்கள் இந்த இங்கிலீஷ் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்க்கவே செஞ்சாங்க. சிவாஜி சார் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள். நிறைய பேருமே வந்து சிவாஜி சார் வந்து அமெரிக்காக்கெல்லாம் அழைச்சாங்க. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரசித்தி பெற்ற நடிகனாக வந்து சிவாஜி சார் வந்து மாற்றுது. ஆனால் அந்த வசனத்தை பேசும்போதும் பேசி முடித்த பிறகு சிவாஜி சார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை இப்போ நான் உங்கள்கிட்ட அவர் சொன்ன மாதிரியே உங்கள்கிட்ட நான் வாசித்து காமிக்கிறேன், நீங்களே கேளுங்க. ஸோ கேளுங்க. பல நாடகங்களில் அதிக விலையுள்ள பெரும் பாத்திரங்களை ஏற்று நான் நடித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த கட்டபொம்மனில் எனக்கு இயற்கையான எலும் உணர்ச்சி நாடக முடிவில் எத்தகைய களைப்பை சிரமத்தை உண்டாக்குகின்றது என்பதை நினைக்க எனக்கு பயமாகவே இருக்கிறது. என்றாலும் எனது குழுவிகளோடு நாடக நாட்களில் ஒன்றுபட்டு செயல்படுவதில் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டுதலே நேருக்கு நேர் பெறும் வாய்ப்பும் எனக்கு எதிலும் பெற முடியாத ஒரு தனி மகிழ்ச்சியை தருகின்றன. உண்மை ஒன்றே எனக்கு கிடைக்கும் பெரும் ஆறுதலாகும். இப்படி நடிகர் திலகம் சிவாஜி சார் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இவருடைய வாயாலே. பாருங்கள், நம்ம சாதாரணமாக நம்ம பார்த்த அந்த ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை, ஆனால் அந்த வசனத்தை உணர்ச்சி மிக்க நடித்த அந்த நடிகனுக்கே இவ்வளோ பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்குது. அதை எந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட களைப்பை எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற சொல்கிறாரு. இது விளக்கமாக சொல்லணும்னா அவருக்கு அது ஒரு களைப்பை ஏற்படுத்தினாலும் ரசிகர்களுடைய மக்களுடைய அன்பையும் பார்க்கும்போது அவருக்கு அதில் ஒன்றுமே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம் சிவாஜி சார் வந்து இந்த உரையாடலில் வந்து அந்த மூணு வெற்றியும் சொல்லியிருந்தார். அதாவது சிவாஜி சார் பார்த்திங்கன்னா சிவாஜி சாருக்கு வந்து படிப்பு வர்றதுனாலும் நாடக கலைகள் வந்து ரொம்ப வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி நாடகத்தில் இருந்து தான் திரையுலக வாழ்க்கைக்கு தான் வந்தார். அப்போ சிவாஜி சார் என்ன சொல்கிறாருன்னா, நான் நினச்சேன் நாடக கலைகளை விட திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த ரெண்டு கூட ஒப்பிடும்போது நாடக கலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாடக கலை கூட ஒப்பிடும்போது இதெல்லாம் வந்து ஒப்பிட்டே பார்க்க முடியாது, இது பொருட்டே திரைப்படக்கலை வந்து பொருட்டே கிடையாது அப்படிங்கிறாரு ஒரு உணர்ச்சிமிக்க நடிகன். இவர் இப்படி சொல்கிறாரு. இந்த ஒரு முக்கியமான பாயிண்டையும் இந்த ஒரு பாடத்தில் அந்த 12வது வகுப்பு பாடத்தில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாடத்தோட கடைசிலையும் நூல்வெளியிலையும் இந்த பாடத்தை யார் எழுதுனது, இதை தமிழில் மொழிபெயர்த்தது யார் இப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு நடிகனுமே வந்து சாதாரணமாக வந்து புத்தகங்களில் வர முடியாது. அது ஒரு உணர்ச்சி மிக்க நடிகனால் தான் முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.